இன்னைக்கு இந்த பயிற்சி பயிற்சி அஞ்சுக்குரிய விடைகளும் விளக்கங்களும் தான் பார்க்க இருக்கிறோம். இதில் முதலாவது கேள்வி பாருங்க, பின்வரும் மூலக்கூறுகளில் அணுக்களின் புறசக்தி மட்டத்தில் உள்ள இலத்திரன்களை புள்ளி புள்ளடி மூலம் காட்டட்டும். சரி, அப்போ முதலாவது வந்திருக்கங்களு காபனீர் ஆக்சைடு, அதுமாதிரி ரெண்டாவது வந்து வந்திருக்கு நீர். சரி, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கார்பன் டைஆக்சைடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 இலத்திரன்கள் இருக்கும், அதுமாதிரி ஆக்சிஜன் டைஆக்சைடில் வந்து 6 இலத்திரன்கள் இருக்கும். அப்போ பிணைப்புகள் ஏன் உருவாக்கப்படுதுன்னு சொன்னால், இலத்திரன்கள் வந்து அந்த மூலகங்கள் உறுதிநிலை அடைகிறதுக்காகத்தான் பிணைப்புகள் உருவாக்கப்படுது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் காபனில் 4 இருக்குது, அப்போ உறுதிநிலை அடைகிறதுக்கு இன்னும் 4 இலத்திரன்கள் இந்த காபனுக்கு தேவை. ஒட்சனில் ஏற்கனவே ஈட்டோட்டில் 6 இலத்திரன்கள் இருக்குது, இன்னும் 2 இலத்திரன்கள் இருந்தால் 8, ஆகவே பூரண நிலை அடைகிறதுக்கு இன்னும் 2 இலத்திரன்கள் தேவை. எனவே காபன் தான் வச்சிருக்கிற 4 இலத்திரன்களை 2 இலத்திரன்களை வந்து ஒட்சிசனோட பங்கிடும், அதுமாதிரி மெட்டி 2 இலத்திரன்களை மெட்டி ஒட்சனோட பங்கிடும். அதுமாதிரி ஒட்சிசன் தன்னுடைய ஈட்டோட்டில் 6 இலத்திரன்களை வச்சிருக்கும், அதில் 4 இலத்திரன்களை தான் வச்சு கொண்டு 2 இலத்திரன்களை வந்து இந்த காபனோட பங்கிட்டு கொள்ளும். அது மாதிரி இந்த ஒட்சனம் என்ன செய்யும்னு சொன்னால், தான் அங்கே 4 இலத்திரன்களை வச்சு கொண்டு 2 இலத்திரன்களை இந்த காபனோட பங்கிட்டு கொள்ளும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் காவனை சுற்றி 8 இலத்திரன்கள் இருக்க போது ஒட்சனுக்கு வந்து ஏற்கனவே 4 இலத்திரன், இந்த ஏற்கனவே 6 இலத்திரன் காவன் பங்குற 2 இலத்திரனோடு சேர்த்து 8 இலத்திரன்கள் இருக்க போது அப்போ பூரண நிலை. இதுதான் காவனின் ஒரு சைட்டுக்குரிய புள்ளி புள்ளடி படம். அதுமாதிரி நீரண்டு எடுத்த மட்டும் சொன்னால் ஒட்சிசனம் ஐதரசனம் இருக்க போகுது. இதில் கவனிங்கோ, ஐதரசனை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அதில் 1 இலத்திரன் இருக்கும், உறுதிநிலை அடைகிறதுக்கு இன்னும் 1 இலத்திரன் காணும் அவருக்கு. சரி, ஏனென்றால் ஐதரசன் வந்து ஒரு சக்தி மட்டத்தை கொண்டது, அதில் வந்து 2 இலத்திரன்கள் இருக்கிறது பூரணம். ஏற்கனவே 1 இருக்கிறபடியால் இன்னும் 1 இலத்திரனை பெற்றாருண்டா. சரி, ஒட்சன் வந்து 6 இலத்திரன்களை கொண்டது, அவருக்கு இன்னும் உறுதி அடைகிறதுக்கு இன்னும் 2 இலத்திரன்கள் தேவை. அப்போ இந்த ஐதரசன் என்ன செய்யணும்னா, தான் வச்சிருக்கிற 1 இலத்திரனை வந்து ஒட்சனோட பங்கிட்டு கொள்ளும். அதுமாதிரி தான் இவரும் பங்கிட்டுக் கொள்வார். ஒட்சிசனை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே 4 இலத்திரன்களை வச்சு கொண்டு தன்னாட்டி இருக்கிற 2 இலத்திரன்கள் வந்து இவரோட பங்கிட்டுக் கொள்ளும். சரி, அதாவது 2 ஐதரசங்களோடையும் 2 இலத்திரன்களோடய தான் பங்கிட்டுக் கொள்ளும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒட்சனை சுற்றி ஏற்கனவே இங்கே இருக்கிற 6ஓடு சேர்த்து இந்த ஐதரசன் பங்குற 2 இலத்திரனும் சேர்த்து 8 இலத்திரன்கள் இருக்கும். அதுமாதிரி ஐதரசனுக்கு வந்து 2 இலத்திரன்கள் கிடைச்சிருக்கு. சரி, இதுதான் நீருக்கான புள்ளி புள்ளடி படம். அடுத்த பாருங்க பிள்ளைகள், ரெண்டாவது கேள்வி. அணு ஏ ஒரு சக்தி மட்டத்தையும் அணு பி 2 சக்தி மட்டங்களையும் கொண்டுள்ளன. சரி, அணு ஏ வந்து 1 சக்தி மட்டத்தை கொண்டிருக்கான். 1 சக்தி மட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 இலத்திரன் தான் காணப்படுது. எனவே அணு ஏ வந்து நாங்கள் என்ன கண்டிருக்க வேணும், ஐதரசனாக இருக்கும். அது மாதிரி அணு பி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 சக்தி மட்டங்களை கொண்டிருக்கு, 2 சக்தி மட்டங்களை கொண்டிருக்கு. மற்ற அதன் ஈட்டோட் இலத்திரனை பார்த்தோம்னு சொன்னால் 5 இலத்திரன்கள் காணப்படுது. 1, 2, 3, 4, 5, இந்த 5 இலத்திரன்கள் காணப்படுது. அப்போ அணு பியை பற்றி நாங்கள் சொல்லலாம், முதலாவது சக்தி 2 சக்தி மட்டங்களை கொண்டிருக்கிறபடியால் முதலாவது சக்தி மட்டங்களில் 2 இலத்திரன் நிரம்பி இருக்கும், அடுத்த சக்தி மட்டத்தில் வந்து 5 இலத்திரன்கள் நிரம்பி இருக்கும். ரைட், இப்போ கேட்டிருக்கு ஏ ஆக இருக்கக்கூடிய மூலகம் எது. அப்போ ஏ ஏற்கனவே இனம் கட்டிடம் ஐதரசன். அது மாதிரி பியின் புறச்சக்தி மட்டத்தில் எத்தனை இலத்திரன்கள் உள்ளன. புறச்சக்தி மட்டம்னு சொன்னால் ஈட்டோடு. சரியா, புறச்சக்தி மட்டம்னு சொன்னால் ஈட்டோடு. ஈட்டோட்டில் இருக்கிற இலத்திரன்கள் வந்து 5 இலத்திரன்கள் இருக்கு. அது மாதிரி பியின் இலத்திரன் நிலை அமைப்பு எழுதுக, இலத்திரன் நிலை அமைப்புண்டே 2,5. அடுத்த பியில் எத்தனை தனிச்சோடி இலத்திரங்கள் உள்ளன. தனிச்சோடி என்ன, பிணைப்பில் ஈடுபடாமல் எத்தனை இலத்திரங்கள் இருக்கு. சரி, இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிணைப்பில் ஈடுபடுகின்றது வந்து 3 சோடி இலத்திரங்கள் பிணைப்பில் ஈடுபடுது. பிணைப்பில் ஈடுபடாமல் இருக்கிறது 1 சோடி இலத்திரங்கள், அதாவது 2 இலத்திரங்களில் பிணைப்பில் ஈடுபடாமல் இருக்குது. அப்போ எத்தனை தனிச்சோடின்னு தான் கேட்டிருக்குது, ஆகவே 1 தனிச்சோடி. பியாக இருக்கக்கூடிய மூலகம் கேட்டிருக்குது, பியின் அணுவன் தெரியும் 7. அப்போ 7 அணுவண்ணை கொண்டது வந்து நைதரசனாக இருக்கு. அடுத்த சேர்வையின் சூத்திரத்தை எழுதுகன்னு சொன்னால் எங்களுக்கு தெரியும், 1 நைதரசனம் 3 ஐதரசனம் பிணைப்பில் ஈடுபடுது, அதாவது அமோனியாவாக இருக்கு. அடுத்து பாருங்க, கலவையொன்றின் கூறுகளை பிரித்தெடுக்கும் முறைகளில் நிறப்பதிவியலும் ஒன்று ஆகும். இந்த நிறப்பதிவியல் எவ்வாறு அழைக்கப்படும். இதை நாங்கள் சொல்லுவோம் காகித நிறப்பதிவியல் முறைன்னு சொல்லுவோம். சரியா, காகித நிறப்பதிவியல் முறை, காகித நிறப்பதிவியல். அடுத்த வருங்க, இந்த நிறப்பதிவியல் முறை எவ்வியல்பு உள்ள கலவைகளை பிரித்தெடுப்பதற்கு பயன்படுத்தப்படுகின்றன, அதாவது ஆவி பரப்பற்ற கலவைகளை பிரித்தெடுக்க பயன்படும். சரி, ஆவி பரப்பற்ற கலவைகளை பிரித்தெடுக்க பயன்படும். அடுத்தது பாருங்க, ஏபி ஆகிய இரு அவத்தைகளையும் பெயரிடு. ஏ வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கடதாசி, கடதாசி என்றது வந்து நிலையான அவத்தை, கடதாசி என்றது நிலையான அவத்தை. அது மாதிரி பி என்றது வந்து அங்கே நாங்கள் சேர்க்கப்பட்டிருக்கிற அந்த சேதன திரவம், அது வந்து இந்த கடதாசி வழியே இயங்கக்கூடியதாக இருக்கும். எனவே
அசைமவத்தை அல்லது இயங்கும் அவத்தை. அசைமவத்தை அல்லது இயங்கும் அவத்தை. அடுத்து பாருங்க, அவத்தை பியில் பயன்படுத்தக்கூடிய கரைப்பான் ஒன்று எழுதுக. அதுல வந்து நாங்கள் பயன்படுத்தக்கூடியது வந்து ஈதர் பயன்படுத்தலாம், அட்கஹோல் பயன்படுத்தலாம், அட்கஹோல் அல்லது அசட்டோன் பயன்படுத்தலாம். இதுல ஏதாவது ஒன்று பொருத்தமானது எழுதினீங்கன்னா சரி. அடுத்த கலவையில் உள்ள எக்ஸ் ஒய் செட் ஆகிய கூறுகளில் கடதாசியினால் அதிகம் ஈர்க்கப்படும் கூறு. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த கலவையில் இருக்கிற கூறுகள்ல கடதாசியால எது அதிகம் ஈர்க்கப்படுதோ அந்த கூறு வந்து கடதாசியிலேயே தங்கி இருக்கும். கடதாசியோட ஈர்ப்பு குறைஞ்சாதான் மேலே நோக்கி போகும். அப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், செட்டுக்கு கடதாசியோட ஈர்ப்பு நல்லா குறைவு, அதிலும் பார்க்க வைக்கு வந்து கொஞ்சமாக குறைவாக இருக்கும். எக்ஸ் வந்து கடதாசியோட நல்ல ஈர்ப்பை காட்டும், அதால தான் அந்த இடத்தை விட்டு மேலே போகுது. அப்போ அதிகம் ஈர்க்கப்படும் கூறு என்று கேட்டால் பொருத்தமான விட எக்ஸ். அடுத்து, இவ்வாறான பிரித்தெடுப்பு முறை பயன்படுத்தப்படும் சந்தர்ப்பம் ஒன்று எழுதுக. ஒன்று வந்து பிள்ளைகள், பச்சையம் உள்ள கலவையிலிருந்து அந்த பச்சை கரைசலில் இருக்கிற கூறுகளை இனங்கான்றதுக்கு நாங்கள் பயன்படுத்தலாம். அடுத்தது வந்து உணவில் இருக்கிற நச்சு விளைபொருட்களை அறிய பயன்படுத்தலாம். குடிநீரில் இருக்கிற நஞ்சு பொருட்களை இனங்கான்றதுக்கு நாங்கள் பயன்படுத்தலாம். மற்ற தாவரங்களில் தொழிற்படக்கூடிய நிலையில் இருக்கிற அந்த ரசாயன பதார்த்தங்களை இனங்கான்றதுக்கு நாங்கள் இந்த பிரித்தெடுப்பு முறையை பயன்படுத்தலாம். அதில் ஏதாவது ஒன்று பொருத்தமாக கொடுத்துருந்தா சரி. அடுத்த பாருங்க, ஒரு மோட்டார் கார் பேட்டரியின் வோல்ட் அளவு, இது வந்து பிள்ளைகள் 2018 வந்த ஒரு கேள்வி. ஒரு மோட்டார் கார் பேட்டரியின் வோல்ட் அளவு 12 வோல்ட் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இப்பேட்டரி வோல்ட் அளவு 2 வோல்ட் வீதமான 6 மின்கலங்களை கொண்டுள்ளது. பேட்டரியை அமைப்பதற்கு 6 மின்கலங்கள் சேர்க்கப்பட்டுள்ள விதத்தை சுற்று குறியீடுகளை பயன்படுத்தி வரைய. சரி, அதாவது இந்த நியம குறியீடுகளை பயன்படுத்தி வரைஞ்சு காட்டட்டாம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், பேட்டரியோட வோல்ட் 12 வோல்ட் என்று தந்திருக்குது. 2 வோல்ட் வீதமான 6 மின்கலங்கள் எங்கள்கிட்ட கையில் இருக்குது. அப்போ அந்த 6 மின்கலங்களையும் தொடர்நிலையில் இணைச்சோம்னு சொன்னா தான் எங்களுக்கு 12 வோல்ட் என்ற அழுத்த வேறுபாட்டை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஆகவே அது இணைக்கப்படுற விதம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி தொடர்நிலையில் 6 மின்கலங்களை காட்டினா சரி. சரி, 1, 2, 3, 4, 5 அதுமாதிரி 6. அடுத்த, மோட்டார் வாகனத்தின் இரு தலைமை விளக்குகளும் சர்வசமமாக இருக்கும் அதே வேளை அவை பேட்டரியுடன் தொடுக்கப்பட்டுள்ள விதம் குருவில் காட்டப்பட்டுள்ளது. இங்கே பாருங்க, மின்கொமிழ்கள் ரெண்டும் ஒன்று கொண்டு சமாந்திரமாக தொடுக்கப்பட்டிருக்கு. ரைட். இதில் முதலாவது கேள்வி, இரு விளக்கு குமிழ்களும் தொடுக்கப்பட்டுள்ள விதத்தை பேரிடுக. அதாவது சமாந்திர நிலையில் தொடுக்கப்பட்டிருக்கு. சமாந்திர நிலை. அடுத்த வருங்க, இரு விளக்கு குமிழ்களும் தொடுக்கப்படத்தக்க மெட்டிய விதத்தை ஒரு வரிப்படத்தில் காட்டுது. இது சமாந்திர நிலையான மெட்டிய நிலை வந்து தொடர்நிலை. அதாவது இப்படி மின்கொமிழ்கள் ரெண்டும் ஒன்று கொண்டு தொடர்நிலையில் இணைக்கப்பட்டிருக்கு. சரி, இதுதான் தொடர்நிலை. இந்த தொடர்நிலைக்குரிய படத்தை காட்டினாலும் சரி பிள்ளைகள், அல்லது இந்த சுற்ற திருப்பக்குறி இந்த சுற்றுக்கு பதிலாக, இதில் வர வேண்டிய எந்த சுற்றுக்கு பதிலாக நாங்கள் தொடர்நிலைக்குரிய சுற்றை இதில் தொடுத்து காட்டியிருந்தாலும் அதுவும் சரி. அடுத்த, இரு விளக்கு குமிழ்களையும் தரப்பட்டுள்ள உருவிற்கு காட்டப்பட்டுள்ளவாறு தொடுப்பதன் அனுகூலம் ஜா. ரைட். இந்த முறையில் தொடுத்தமன் சொன்னால், ரைட், இந்த படத்தில் காட்டப்பட்ட இந்த விதத்தில் தொடுப்பமன் சொன்னால், இப்போ நாங்கள் ஒரு மின்குமிழ் சுட்டால் சரி, இப்போ இந்த மின்குமிழ் சுட்டு போகுதுன்னு வைப்போம். அப்போ இதுக்குள்ளால வார கரண்ட், சரி, நேர்முடிவிடத்துல இந்த வார கரண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதால் போகாது, ஆனால் மெட்டிய மின்குமிழின் ஊடாக போகக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, ஆனால் தொடர்நிலையன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மின்குமிழ் சுட்டாலும் தொடர்ச்சியாக கரண்ட் என்ன செய்யாது, பாயாது. சரி, அப்போ தொடுப்பதன் அனுகூலம்னு சொன்னால் ஒரு மின்குமிழ் சுற்றில் உருகினாலும் அல்லது சுட்டாலும் மெட்டிய மின்குமிழ் தொடர்ந்து ஒளிரக்கூடியதாக இருக்கும். அடுத்த வாரங்க, உருவில் காட்டப்பட்டுள்ள ஒவ்வொரு விளக்கு குமிழினதும் தடை 2 ஓம் ஆகும். சரி, இவற்ற மின்குமிழ தடை 2 ஓம், அதுமாதிரி இவற்றையும் 2 ஓம். இரு விளக்கு குமிழினதும் சமவெளுத்தடையை காணும். ரைட். அப்போ சமவெளுத்தடை காண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 தடைகளும் ஒன்று கொண்டு சமாந்திரமாக தொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ சமாந்திர நிலையில் இருக்கிற தடைகளில் சமவெளுத்தடையை காண்றதுக்கு நாங்கள் பயன்படுத்துறது ஒன்றின்கீழ் R1 = 1/R2, அது 1/R2. சரி, அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 ஓம் சக 1/2 ஓம், போமாசி எடுத்த 2, 1, 1, 2 சுருக்கினவன் சொன்னால் 1 ஓம்ண்டு வரும். அதாவது சமவெளுத்தடங்களுக்கு வரும் என்னென்று 1 ஓம். இதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இதில் இந்த சமன்பாட்டில் பிரதியிடுறதுக்கு ஒரு மார்க்ஸும் அலகோட விடி எழுதுறதுக்கு ஒரு மார்க்ஸும் கிடைக்கும். ரைட். அதுகளை கவனித்து செய்யும். அடுத்த பாருங்கோ, சாவியை மூடி சுற்றை தொழிற்படுத்தும் போது ஒற்று விளக்கு குமிழினூடாக செல்லும் மின்னோட்டத்தை காணும். ஒற்று மின்குமிழால் இவ்வளவு ஓட்டம் செல்லுதுன்றதான் கேள்வி. சரியா, சமவெளுத்தடை தெரியும் 1 ஓம், பேட்டரியின் வோல்ட் அளவு தெரியும் 12 வோல்ட்,
அவை சுற்றினூடாக செல்லுகின்ற மின்னோட்டத்தை பார்த்தோம்னு சொன்னால் அதுக்கு நாங்கள் பயன்படுத்துகிற சமன்பாடு வி சமன் ஐஆர். மின்னோட்டம் தான் கேள்வி, அப்போ ஐ எழுவாய் மாற்றினவன் சொன்னால் பெருக்கப்படுற ஆர் சமண கங்களவோ பிரிக்கும் வீண்கள் ஆர். அழுத்த வேறுபாடுக்கு பதிலாக 12, சமவெளி தடைக்கு பதிலாக கண்டு வச்சிருக்கிறோம் 1. ஆகவே பாய்கின்ற மின்னோட்டம் வரும், சுற்றினூடாக பாய்கின்ற மின்னோட்டம் வரும் 12 ஆம்பியர். சரியா, 12 ஆம்பியர் தான் பாயப்போகுது. 12 ஆம்பியர் பாஞ்சாலும் பிள்ளைகள் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே 2 ஓம் தடை தொடுக்கப்பட்டிருக்கு, இங்கே 2 ஓம் தடை தொடுக்கப்பட்டிருக்குது. ஆகவே இதுக்குள்ள போகிற மின்னோட்டம் வந்து 2 தடைகளின் ஊடாகவும் சமமாக பிரியும். அதாவது இந்த மின்கம்பங்களுக்குள்ளால் 6 ஆம்பியர் மின்னோட்டம், இதுக்குள்ளால் 6 ஆம்பியர் மின்னோட்டம் பாயும். சரியா, நல்லது. ஐ சமன் வி ஓவர் ஆர் என்கள் பிரதியிட்டு நாங்கள் காணலாம். அழுத்த வேறுபாடு இதுக்கு ரெண்டு இடையில 12 வோல்ட் என்றால் இந்த 2 முனைவுகளுக்கு இடையில உள்ள அழுத்த வேறுபாடும் 12 வோல்ட். அதன்கள் தடை என்று பார்த்தோம்னு சொன்னால் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து 2 ஓமாக இருக்க போகுது. ஆகவே சுருக்கின வேண்டாம் ஆர் 6 ஆம்பியர். ஒரு மின்கும்பலினூடாக போகிற மின்னோட்டம் வந்து 6 ஆம்பியர் ரெண்டு பேர். அடுத்த ஒரு குமிழ் எரிந்து சுட்டு போனால் மற்றைய குமிழினூடாக செல்லும் ஓட்டத்தை கணிக்கும். ஒரு குமிழ் சுட்டு போகும். சரியா, மற்றைய மின்கும்பலினூடாக பாய்கின்ற ஓட்டம் தான் கேள்வி. பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 சுட்டுதான் சொன்னால் அவற்ற தடையும் இல்லை, அதுக்குள்ளால் மின்னோட்டம் பாயாது. ஆகவே இந்த 2 ஓம் என்ற தடை தான் இருக்க போகுது. அப்போ நாங்கள் பழையபடி ஐ சமன் வி ஓவர் ஆறில் பிரதியிட்டோம்டா, அழுத்த வேறுபாடு மாறாது 12, தடை வந்து இப்போ 2 ஆக இருக்க போது சுருக்கினா 6 ஆம்பியர் ரெண்டு பேர். சரி, 1 சுட்டம் மற்றதனூடா பாய்கின்ற மின்னோட்டம் வந்து 6 ஆம்பியர் ஆக இருக்கும். அடுத்த வாருங்கோ, பச்சை தாவரங்களில் நடைபெறும் உணவு உற்பத்தி செயல்முறை ஒளித்தொகுப்பு எனப்படும். ஒளித்தொகுப்பு செயல்முறையில் இடம்பெறும் சக்தி மாற்றத்தை குறிப்பிடுது. சரி, அப்போ இதில் பார்த்தோம்னு சொன்னால் சூரிய சக்தி வந்து ஒளித்தொகுப்பு அண்டைக்கு சூரிய சக்தி எங்களுக்கு இரசாயன சக்தியாக மாற்றப்படும். சூரிய சக்தி இரசாயன சக்தியாக மாற்றப்படும். சூரிய சக்தி இரசாயன சக்தியாக மாற்றப்படும். அடுத்த ஒளித்தொகுப்புக்கு தேவையான வளிமண்டல காபனீர் ஆக்சைடு தாவரங்களின் இலைகளின் உள்ளே புகும் விதத்தை குறிப்பிடுக. அப்போ இலைகளுக்குள்ள வந்து இலைவாய் என்ற அமைப்பு மூலமாக, இலைவாய்கள் மூலமாக பரவல் செயல்முறை மூலமாக ஒளித்தொகுப்பு தேவையான அந்த காபனீர் ஆக்சைடு உள்ளுக்குள்ளே போகும். அடுத்த இது வந்து பிள்ளைகள் இப்போ கடைசியாக நடந்த பேப்பர், 2021 வந்து பேப்பருக்குரிய கேள்வி. ஒரு எளிய ஆய்வுகூட பரிசோதனையின் மூலம் நீர் ஒளித்தொகுப்புக்கு அத்தியாவசியமான ஒரு காரணி என்பதை காட்ட முடியாது. நீங்கள் இக்கூற்றுடன் இணங்குகிறீர்களாண்டா? ஆம். உங்கள் விடையை உறுதிப்படுத்துவதற்கு ஒரு காரணத்தை தெரிவிக்க, அதாவது கட்டுப்பாட்டு பரிசோதனையில் நீர் வழங்காமல் விட்டமெண்டா அந்த தாவரம் இறந்துவிடும். சரியா, நீர் வழங்காவிடின் தாவரம் இறந்துவிடும். நீர் வழங்காவிடின் தாவரம் இறந்துவிடும். சரியோ, இறந்துவிடும். ஆகவே நாங்கள் ஆய்வுகூட பரிசோதனையில் செய்து காட்டியலாம். அடுத்த ஒளித்தொகுப்புக்கு தேவையான நீர் வேர்களின் ஊடாக அத்துறிஞ்சப்பட்டு காலெளியத்தின் ஊடாக தாவரங்களின் இலைகளுக்கு கொண்டு செல்லப்படுகிறது. காலெளியத்தை உருவாக்கும் கலங்களின் வகைகளிடையே நீரை கொண்டு செல்வதற்கு பங்களிப்பு செய்யும் கலங்களின் வகைகள் ஜாகும். சரியா, காலெளியத்தை உருவாக்குற கலங்கள் என்று பார்த்தோம்டா பிள்ளைகள், கால்கலன், குளற்போலி, கால்புடைக்கலவளியம், கால்நர், இந்த 4 கலங்களும் விடும். அதில் நீரை கொண்டு செல்றதுக்கு பயன்படுத்தப்படுறது வந்து கால்கலன், குளற்போலி, அது மாதிரி கால்புடைக்கலவளியம், இந்த 3 தான் நீரை கொண்டு செல்ல பயன்படுத்தப்படுது. அதுகளை போட்டிங்கன்னா சரி. அடுத்து நீருக்கு மேலதிகமாக காலெளியத்தினூடாக கொண்டு செல்லப்படும் வேறொரு பதார்த்தத்தை குறிப்பிடுங்கன்னு சொன்னால் காலால் கடத்தப்படுறது வந்து கனி உப்பும் நீர், நீர் தவிர கனி உப்பு. அடுத்த கொண்டு செல்லும் தொழிலுக்கு மேலதிகமாக காலெளியத்தின் மூலம் செய்யப்படும் மற்றைய தொழிலை குறிப்பிடுகின்ற கால் வந்து கொண்டு செல்லல் தவிர தாங்குதல் தொழிலையும் செய்யும். தாங்குதல் அல்லது பொறிமுறை ரீதியான வலுவை கொடுத்தல், சரியா, பொறிமுறை ரீதியான வலுவை கொடுத்தல், இதெல்லாம் காலெளியத்தின தொழில். அடுத்த மேலே சியில் நீங்கள் குறிப்பிட்ட தொழிலை நிறைவேற்றுவதற்கு காலெளியத்தின் கலங்கள் இசைவாக்கமடைந்துள்ள விதத்தை சுருக்கமாக விவரிக்கும். ரைட், அதாவது தாங்குதலை மேற்கொள்ள காலெளியம் எப்படி சிறப்படைந்திருக்கும். அதாவது காலெளியத்தில் கால்நேர் தான் பொதுவாக தாங்குற தொழிலை செய்யுது. மற்ற கால்நேர், குளற்போலி, கால்கலன், அதுகள் எல்லாம் எடுத்தோம்னு சொன்னால் அதில் லிக்னின் படிவு இருக்கு. லிக்னின் அண்டேக லிக்னின் படிவு இருந்தான்னு சொன்னால் அந்த கலங்கள் எல்லாம் உறந்த கலங்கள். அப்போ இந்த லிக்னின் படிவு இருக்கிறதால அந்த கலங்களுக்கு வந்து உறுதித்தன்மை கிடைக்கும். அதன் மூலமாக தாங்குதல் தொழிலை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும்.